வணக்கம். இப்ப வந்து கொண்டைக்கடலை அடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து பருப்பு அடை எல்லாரும் செய்வோம். அதுல கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே போடுவோம். இப்ப வந்து கொண்டைக்கடலை அடை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வளர்ற பிள்ளைங்க சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப இன்னும் நல்லது. ஸ்கூல் போய் வர பிள்ளைங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு கிளாஸ் நம்ம வந்து அரிசி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எடுத்தது வந்து இந்த அரிசி வந்து 3 கிளாஸ் இட்லி அரிசி, துவரம்பருப்பு வந்து ஒரு அரை கிளாஸு, உளுத்தம்பருப்பு வந்து அரை கிளாஸு, கொண்டைக்கடலை அரை கிளாஸ், இதெல்லாம் சமமாக எடுத்துக்கின்னு அரிசி வரைக்கும் 3 பங்கு எடுத்துக்கணும். இப்போ இதை நான் ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து எப்படி செய்யணுன்ட்டு இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு வந்து இது தனியாக அரைச்சிக்கணும், இது தனியாக அரைச்சிக்கணும். ஏன்னா இது வந்து மையா, அது காஞ்ச மிளகாலாம் அரிசி கூட போட்டு அரைச்சோம்னா. அதனால் காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய் பூண்டு, இஞ்சி இது தனியாக அரைச்சிக்கணும். இதையும் ஒன்றா சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு மறுபடியும் அடை எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்ப்போம்.